ஹாய், வெல்கம் பேக் டு டெக் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரத் பென்ஸ் 16-17R ட்ரக்கை தான் பார்க்குறோம். இந்த வண்டியோட லோடிங் கெப்பாசிட்டி நல்லாவே இருக்குது. இது வந்து க்ராஸ் வெயிட்டு பார்த்தோம்னா இந்த வண்டிக்கு வந்து 16 டன்னுக்கு மேலே இருக்குது. ஸோ மெயினாக வந்து இதோட விண்ட்ஸ்க்ரீன், இன்டீரியர், அப்புறம் சைடில் வந்து இருக்கக்கூடிய ப்ராக்சிமிட்டி மிரர், பிளைண்ட் ஸ்பாட் மிரர், இதெல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. கேபின் வந்து ஸ்லீப்பர் கேபின் அமைப்பில் தான் இருக்குது. ஸோ டிரைவருக்கு கூட ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அமைப்பில் தான் கேபின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏசி இருக்குது, அது மட்டும் இல்லை மியூசிக் சிஸ்டம், இன்டீரியர் எல்லாமே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோடு வருது இந்த வண்டி. நல்ல டயர் சைஸ் இருக்குது, நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா வண்டி வந்து எந்த மாதிரி டெரைனுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. இண்டிகேட்டர் சைட்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே ஸ்டைலிஷாக இருக்குது. கேபின்லேருந்து வரக்கூடிய ஏரியாவுக்கு வந்து நல்ல வியூ பண்ண மாதிரி ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க ஏர் சர்க்குலேஷனுக்காக. அது மட்டும் இல்லை பம்பர் வந்து மெட்டாலிக்கில் கொடுத்துருக்காங்க. பென்ஸ் லோகோ அப்புறம் பாரத் பென்ஸ் இதெல்லாமே நல்ல நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தோன்னா வண்டியில் வந்து BS6 நாம்ஸை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. பொல்யூஷனுங்கிறதே இருக்காது. ஸோ வண்டியோட ரியரில் பார்த்தோன்னா பார்க்கிங் சென்சாரும் கொடுத்துருக்காங்க, அதே நேரம் கேமராவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாரத் பென்ஸ் எம்பளம் நமக்கு நல்ல நீட்டாக தெரியுது. அது மட்டும் இல்லை எந்த மாதிரி நைட் டைம் ட்ராவலுக்கும் நல்ல ஏற்ற மாதிரி தான் இந்த ஹெட்லைட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சைடில் சேஃப்டி மிர இது கொடுத்துருக்காங்க பார்ஸு. ஸோ அதுவும் ஒரு ப்ரொவிஷன் தான். ஸோ அது மட்டும் இல்லை நல்ல நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு இது எல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இதை பார்க்கும்போது அதோட ஸ்டெபிலிட்டி குறைக்குது நமக்கு வந்து இந்த பார் வந்து ஆன்டி ரோல் பார் இருக்குது மெயினாக. ஸோ அது மட்டும் இல்லை நல்ல டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோடய கிளியரன்ஸு, வீல் பேஸ் எல்லாமே நல்லா இருக்குது. வீல் பேஸும் வந்து 3 விதமாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 270mm கொடுத்துருக்காங்க. 20 அடி, 24 அடி, 31 அடின்னு சொல்லி வண்டியோட பாடியிலேருந்து இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன்னாலும் எடுத்துக்கலாம். லீப் ஸ்ப்ரிங்ஸும் அதே மாதிரி தான், நல்ல ஹெவி லோடு ஏற்ற மாதிரி நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல லோடிங்கை தாங்க மாதிரி ஷாக்கோட எல்லாம் பண்ணியிருக்காங்க. சீட்ஸும் நல்ல ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. ஹீட்டெல்லாம் இருக்காது, டிரைவருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸ்லைடிங் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, முன்னுக்கு பின்னுக்கு தள்ளுற மாதிரியெல்லாம். கேபின் ஏரியா பார்த்தோன்னா ஸ்லீப்பர் கேபின் நல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரூஃப் ஹைட் இருக்கிறனால நல்லாயிருக்கும், எலும்பி உட்கார்ந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ டிரைவர் சீட், இந்த கேபின் சீட்டுக்கு அடிப்பகுதியில் பார்த்தோன்னா பெரிய ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நிறைய திங்ஸ் வந்து வச்சுக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி. அது மாதிரி கேபினில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஹெட்ரூம் வந்து நல்ல ஹைட்டாக இருக்குது. அது மாதிரி கேபின் ஏரியாவிலே ஒரு ஓப்பனிங் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா டோரில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக, ஷேப்பாக, ஸ்டைலிஷாக இருக்குது. பீஜ் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க, டியூயல் டோனில் கொடுத்துருக்கனால அது பார்க்க ஒரு லுக் இருக்குது, ஹை லுக் இருக்குது. ஏசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தோன்னா லாக்அப் க்ளவ் பாக்ஸ் இருக்குது, 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல பண்ணி. சென்ட்ரல் கன்சோல்லையும் அதே மாதிரி தான், நல்ல மியூசிக் சிஸ்டம் அந்த அமைப்பு எல்லாமே வந்துடுது. ஏசிக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. BS6 இது ஃபியூஸ் எல்லாமே வந்துடுது. கம்ப்ளீட் கண்ட்ரோலும் இந்த ஃபியூஸில் தான் இருக்குது. ஸோ ஃபியூஸுக்கு எல்லாம் செப்பரேட் இது கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸு, அப்புறம் ரியர் TFT-யில் ஒரு மானிட்டர் கொடுத்துருக்காங்க, ரியர் பார்க்கிங் கேமரா வச்சு. அது மட்டும் இல்லை இப்போ இது வந்து MIS டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து மெயினாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் LED இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நைட் டைம் எல்லாம் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும், ஆரஞ்சு கலர்லாம் நீட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து டிரைவருக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்டியரிங் அதே மாதிரி தான் ஸ்டைலிஷாக இருக்குது, ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோன்னா பவர் வந்து 168 ஹார்ஸ் பவர் இருக்குது, 16200 க்ராஸ் வெயிட் இருக்குது. டீசல் ஃபியூயல் 3907 cc, 4 சிலிண்டர் என்ஜின் இருக்குது. நல்ல பவர்ஃபுல் என்ஜின்னு சொல்லலாம். மெயினாக வந்து என்ஜின் வந்து 4D 34i சொல்லுவாங்க. ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அதுவும் இருக்குது. என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் 3907 cc. என்ஜின் சிலிண்டர் வந்து 4 இருக்குன்னா நல்ல பவர்ஃபுல் என்ஜினாக இருக்கும். பவர் 168. டார்க்கை பொறுத்தவரை 520 Nm கொடுத்துருக்காங்க. கிளச்சு வந்து 362mm டயா வித்து கிளச் பூஸ்டரோடு கொடுத்துட்டாங்க. டிரான்ஸ்மிஷனை பார்த்தோன்னா 6 ஸ்பீடு, 6 ஃபார்வர்டு அண்ட் 1 ரிவர்ஸ் இருக்குது. கியர் பாக்ஸ் வந்து G85 சிங்க்ரோமஸ் கியர் டைப்பு தான். ஸோ கிரேடபிலிட்டின்னு சொல்லும்போது மலையேறும் தன்மை, இது வந்து ஒவ்வொரு வீல் பேஸுக்கும் வந்து ஒவ்வொரு தான் கொடுத்துருவாங்க. 23-26. எலக்ட்ரிக்கல்ஸை பொறுத்தவரை 24 வோல்ட்டு 75 ஆம்ப்ஸ் இருக்குது, 100 ஆம்பியர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பேட்டரி கெப்பாசிட்டியும் இருக்குது வண்டிக்கு. சார்ஜிங் இது எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது, பேட்டரியோட லைஃபும் நல்லா இருக்குது. ஸோ பவர்ஃபுல் பேட்டரி தான். க்ரோஸ் வெயிட்டை பொறுத்தவரையில் இந்த வண்டியை பொறுத்தவரை MT கர்பைட்டுன்னு சொல்லியாச்சுன்னா பேலோட வந்து நல்ல உள்ள எடுக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 16-14 வண்டியை பொறுத்தவரையில் 16200 kg வண்டியோட வெயிட்டு. பேலோடு பார்த்தோன்னா 20 ft வண்டி வந்து 9.75 டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நியர்லி கிட்டத்தட்ட 10 டன்ஸ் ஏற்ற மாதிரி இந்த கெப்பாசிட்டி உள்ள வண்டி இந்த மாதிரி செக்மெண்ட்டில் கிடையாது வேறு. அது மட்டும் இல்லை நல்ல மைலேஜ் தர மாதிரியும் அமைப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து டீசல் டேங்க் வந்து 214 லிட்டர் கொடுத்துருக்காங்க, ஆட்லூ 43 கொடுத்துருக்காங்க. துருப்பிடிக்காத தன்மையில் தான் கொடுத்துருக்காங்க. பாரத் பென்ஸை பொறுத்தவரையில் நல்ல வாரண்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் அன்லிமிட்டட்
வாரண்டியும் கொடுத்துட்டாங்க. ஸோ மெயினாக பார்த்தோம்னா இதுக்கு டயர் சைஸ் டியூப்லெஸ்லேயும் வருது, டியூப் டைப்லேயும் வருது. 295 ATR 22.5 டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல இது. ரியர் ட்ராக்கு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க 1971. அப்புறம் பார்த்தோன்னா ஃபீச்சர்ஸ்னு சொன்னால் சீட் பெல்ட் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க, டே டைம் ரன்னிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபாக் லேம்பு இது பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க, ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க, ஏசி கொடுத்துட்டாங்க, டில்ட் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரியர் பார்க் அலர்ட் சிஸ்டம், இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 23 லட்சம் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.